ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் டிலைட்ஸ் தமிழ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஆட்டு ரத்த பொரியல். காலையிலே கடைக்கு போயிட்டு ஆட்டு ரத்தத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. ஆட்டு ரத்தம் மண்ணீரலெல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ரத்தத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆட்டு ரத்த பொரியலை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் ரத்தத்தை அவிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஆட்டு ரத்தம் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு ஆட்டோடைய ரத்தம் வாங்கியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, 7-8 பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகு பொடி, மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆட்டு ரத்த பொரியலை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமலே கூட ஆட்டு ரத்த பொரியலை செய்யலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்காக. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ வெங்காயம் கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ உப்பு சேர்க்கலை, கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரத்தம் உரைய வைக்கிறதுக்காக உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால தான் நான் உப்பு சேர்க்கலை. ரத்தம் பொரிச்ச பிறகு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ ரத்தத்தை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். ரத்தத்தை நான் சுத்தம் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு அதில் முடியலாம் இருக்கும், அந்த முடியெலாம் எடுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கரைச்சிடலாம். ரத்தத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன், வெங்காயம் வதங்கியிருக்கும், இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போது கை விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அந்த கலர் மாதிரி வரணும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கடைசியாக 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரத்தம் பொரியல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம்தான் ஆகும். இரும்பு சத்து அதிகமாக உள்ள இந்த ஆட்டு ரத்தம் பொரியலை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதில் நம்ம மஞ்சள் மிளகுத்தூள்லாம் சேர்த்ததுனால ரத்தத்துடைய வாசனை தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆட்டு ரத்தம் பொரியலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். வேறு ஒரு சமையலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.